எங்க இருக்கிறீங்க? நீலாவணையில் கல்முனையில இருக்கிறீங்க. கணவர் வந்திருக்கிறாரா? கணவர் வரல. அவர் குடிக்கிறார். ஹல்லேலூயா. திருமணமாகி எத்தனை வருஷம்? 12 வருஷம். திருமணமாகி 12 ஆண்டுகள். குழந்தை பாக்கியம் இல்லை. கரங்கள் ரெண்டும் உயர்த்துங்க. ஹல்லேலூயா. இயேசுவே, உம்முடைய பிள்ளையின் மேல இந்த வயித்துல கைய வாங்கி இன்னொரு சிஸ்டமும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையின் மேலாக நீர் மனதுருகுவீராக நாங்கள் செபிக்கிறோம். இன்னைக்கு ராத்திரி வேளையிலே இவள் கற்பம் அடையாத படிக்கு, கற்பத்தை அடைத்து வைத்திருக்கிற பொல்லாத ஆவியை பார்த்து, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெளியவா. இயேசுவின் நாமத்தில் நுகங்களை முறிக்கிறேன், நுகங்களை முறிக்கிறேன். எல்லாரும் செபிங்க, எல்லாம் செபிங்க, எல்லாம் செபிங்க. I command in the name of Jesus. Veliyava. இவருடைய கற்பத்தை கட்டி வைத்திருக்கிற பொல்லாதாவியே வெளியேறு. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே, உன் கிரியைகளை அழிக்கிறேன், கிரியைகளை அழிக்கிறேன், உன் கிரியைகளை அழிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே உன் கட்டை அவிழ்க்கிறேன், உன் கட்டை அவிழ்க்கிறேன், உன் கட்டை அவிழ்க்கிறேன். வெளியவா, 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 வெளியவா. முகங்கள் முறிந்தது, முகங்கள் முறிந்தது, முகங்கள் முறிந்தது. லீவ், 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 Leave in the name of Jesus. உன் கிரியைகளை அழிக்கிறேன், உன் கிரியைகளை அழிக்கிறேன், உன் கிரியைகளை அழிக்கிறேன், உன் கிரியைகளை அழிக்கிறேன். இப்பொழுதே, இப்பொழுதே இவள் கற்பம் அடையாதபடி கட்டி வைத்திருக்கிற இந்த பொல்லாத ஆவியின் கிரியைகளை அழிக்கிறேன். இதுல கேட் ஒரு கச்ச. ஜீசஸ், உடைய திவ்ய வல்லமை இப்பொழுது இறங்குவதாக. எல்லாரும் கரங்களை நீட்டு. இந்த கற்பம் திறப்பதாக. இந்த மகள் கற்பவதி ஆவாளாக. இவள் ஒரு குழந்தையை சுமப்பாளாக, ஒரு குழந்தையை சுகமாய் பெற்றெடுப்பாளாக. இந்த மாதமே இவள் கற்பம் அடைவாளாக. இயேசுவின் நாமத்திலே கட்டளை இடுகிறேன். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, இலங்கை மட்டக்களப்பு சென்ட்ரல் வீதியில் அமைந்துள்ள சியோன் தேவாலயத்தில் இலங்கை நேரப்படி மாலை 5 மணிக்கு நடைபெறும் சுகமளிக்கும் ஆராதனையின் நேரடி ஒளிபரப்பினை கேட்டு நீங்களும் அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை 0094-7772-33-314 எனும் மொபைல் நம்பருக்கு SMS மூலம் அனுப்பி வையுங்கள். உங்கள் தேவைகளுக்காய் குறிப்பாய் ஜெபிக்கப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது Zion FM. www.zionfm.lk